إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மறுமை நாள் வரை வாழ இருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறைவன் வழங்கிய புனிதமிகு மாதமான பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதத்தை நாங்கள் வழி அனுப்பியதன் பின்னால் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நல்லமல்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா உங்களுடைய நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், நீங்கள் செய்த அமல்களுக்கான கூலியை பன்மடங்கு தரட்டும். இந்த அமல்களை செய்து முடித்த நாங்கள் இந்த அமல்களிலே தொடராக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு அமலை செய்துவிட்டு அந்த அமலில் தொடராக தொடர்ச்சியாக இருப்பது அல்லாஹு தஆலா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதற்கான ஒரு அடையாளம். வெறுமனே மாதம் முடிந்ததன் பின்னால் அல்லாஹு தஆலாவுடைய தொடர்பை நாங்கள் முற்றாக துண்டித்துக் கொண்டோம் என்றால் நாங்கள் ரமதானில் பெற்ற பாடங்களில் பயன்பெறவில்லை, அல்லாஹு தஆலா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டானா என்பதில் சந்தேகம் ஏற்படுகின்றன. எனவே நாங்கள் நல்ல அமல்களில் தொடராக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை நாங்கள் சுன்னத்தான விடயங்கள் மூலமாக நெருங்குகின்றோம். அல்லாஹு தஆலாவை நாங்கள் ஒரு சாண் நெருங்கினால் அல்லாஹு தஆலா எங்களின் பக்கம் ஒரு முழம் நெருங்குகிறான். அல்லாஹு தஆலாவின் பக்கம் நாங்கள் ஒரு முழம் நெருங்கினால் அல்லாஹு தஆலா ஒரு பாகம் எங்களை விட்டு எங்களுக்காக வேண்டி நெருங்குகிறான், எங்களிடம் நெருங்குகிறான். வமன் அதாஹு எம்ஷி அதாஹு ஹர்வலா, யாரு அல்லாஹு தஆலாவிடத்திலே நடந்து செல்கின்றானோ அல்லாஹு தஆலா அவனை நோக்கி ஓடி வருகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அல்லாஹுவை நெருங்குகின்ற பொழுது அல்லாஹுவும் எங்களை நெருங்குகின்றான். நாங்கள் அல்லாஹை விட்டும் தூரமாகின்ற பொழுது அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரஹமத்தும் எங்களை விட்டும் தூரமாகின்றன. எனவே ஃபர்தான விடயங்களில் நாங்கள் கவனமாக இருப்போம். ரமதானில் நாங்கள் எவ்வாறு ஃபர்தான விடயங்களில் மிக கவனமாக இருந்து கடைபிடித்து வந்தோமோ அதே போன்று எங்களது வாழ்க்கையை முழுவதும் நாங்கள் ஃபர்தான விடயங்களில் கவனமாக இருப்போம். குர்ஆனை நீங்கள் குர்ஆனை விட்டும் தூரமாகி விடாதீர்கள். ரமதானில் எவ்வாறு நீங்கள் குர்ஆனோடு உங்களுடைய உறவை ஒட்டி வைத்திருந்தீர்களோ, உங்களுடைய உறவை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தீர்களோ, அதே போன்று ரமதானிலும் ரமதானில் அல்லாத காலத்திலும் குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கியாமுல்லைலே நீங்கள் அதிகம் ஆர்வம் செலுத்துங்கள். ரமதான் மாத்திரத்தில் ரமதானில் மாத்திரம் கியாமுல்லைலை தொழுது விட்டு துண்டித்து விடாமல் ரமதான் முடிந்ததன் பின்னாலும் அந்த கியாமுல்லைலை தொடராக தொழுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சுஃபியான பின் அப்தல்லாஹ் தகஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கவுலன், நபியே எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லித்தாருங்கள், இந்த வார்த்தைக்கு பின்னால் உங்களுக்கு பின்னால் வேறு யாரிடமும் நான் கேட்கக்கூடாது. ஒரு அமல் செய்வதற்கான ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுத்தாருங்கள், இந்த வார்த்தைக்கு பின்னால் நான் வேறு யாரிடமும் அமல் செய்வதற்கான வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்று சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குல் சொல்லுங்கள், ஆமந்து பில்லாஹ், அல்லாஹுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். தும்ம இஸ்தகிம்,
பின்னர் அந்த சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அப்படி என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை நாங்கள் சொன்னதன் பின்னால் அவருடைய யதார்த்த தன்மை, அவருடைய உண்மைத்தன்மையை நாங்கள் விளங்கி மனதிலே எடுத்ததன் பின்னால் அல்லாஹான் கடவுள், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடியவன் இவர் யாரும் இல்லை என்று நாங்கள் உறுதியாக வாயால் மொழிந்து உள்ளத்தால் எடுத்ததன் பின்னால் எங்களால் உடல் ரீதியாக செய்யப்படுகின்ற காரியங்களிலே நாங்கள் உறுதியாக இருப்போம். அல்லாஹு தஆலா ஏவிய விடயங்களை எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடப்போம், அவன் தடுத்த விடயங்களை நாங்கள் எங்களது வாழ்க்கை விட்டு முற்றாக தவிர்த்து நடப்போம். சும்மஸ்தகின், பின்னர் உறுதியாக இருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் மிக சுருக்கமாக சொல்லி பெரும் விளக்கத்தை சொல்லுவார்கள். இரண்டு வார்த்தைகள், ஆனால் உலகமே அதற்குள்ளால் உள்ளடங்குகின்ற இரண்டு வார்த்தைகள். ஆமந்து பில்லா, சொல்லுங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன். சும்மஸ்தகின், இவ்வளவுதான் அதிதே, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள், பின்னர் உறுதியாக இருங்கள். இந்த உறுதி என்ற வார்த்தைக்குள்ளால் அனைத்துமே அடங்கிவிடும். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த அந்த அமல் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட நாங்கள் தொடராக அல்லாஹுவை வணங்குகின்ற மக்களாக, அல்லாஹ் எதனை எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அந்த வழியில் வரக்கூடியதுதான், அந்த வழியில் வரக்கூடியதுதான் இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய ஆறு நோன்புகளும். ஃபன் அபி அய்யூபில் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அய்யூப் அபி அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் சாம ரமதான, யார் ரமதானை நோற்று, சும்மா தபஹு சித்தன், சும்மா தபஹு சித்தம் மின் ஷவ்வால், பின்னர் ரமதானை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலிலே ஒரு ஆறு நாட்கள் தொடராக நோன்பு நோற்றால், கான கஸ்யாமித்தஹர், அவர் வருடம் முழுக்க நோன்பு நோற்றதை போன்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எங்களுக்கு இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே சகோதரர்களே, ரமதானிலே விடுபட்டு நோன்புகள் இருந்தால் நோயின் காரணமாக அல்லது பிரயாணத்தின் காரணமாக ஏதாவது ஒரு நோன்பை நாங்கள் விட்டிருந்தால் அந்த நோன்பை கதா செய்து விட்டு பிடித்து விட்டு இந்த தந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த ஷவ்வால் மாதம் இன்னும் இருக்கின்றன, இன்னும் முடியவில்லை. எனவே இந்த ஷவ்வால் மாதத்திலே எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களிலே நோன்பு பிடிக்காதவர்கள் நாங்கள் அந்த ஆறு நோன்புகளை நோற்றுக்கொள்வோம். தொடராக பிடிக்க வேண்டும் என்ற கடமை கிடையாது. உங்களால் முடியுமான வரையிலே இந்த ஷவ்வால் முடிவதற்கு முன்னால் அந்த ஆறு நோன்புகளையும் பிடித்து கொண்டால் வருடம் முழுக்க நோன்பு நோற்ற அந்த நன்மையை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். ஏனென்றால் நோன்பு 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள், அது ஒரு மாதமாக கணக்கெடுக்கப்படும். ஒரு நோன்பு 10 நோன்புக்கு சமன். அப்படி என்றால் நாங்கள் ஒரு மாதம் நோன்பு நோற்றால் அது 10 மாதம் நோன்பு நோற்றதற்கு சமன். 10 மாதங்கள் நோன்பு நோற்றுவதற்கு சமன். எனவே நாங்கள் இந்த ஆறு நோன்புகளை நோற்றுவோமே என்றால் அல்லாஹு தஆலா 10 ஒரு வருடம் நோன்பு நோற்ற அந்த கூலியை தருவதாக இமாம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த காலம் சொத்துக்களை போன்று, இந்த காலம் பணத்தை போன்று, இந்த பணமும் இந்த சொத்துக்களையும் நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பணத்தையும் காலத்தையும் பற்றி நிச்சயமாக எங்களிடம் கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றான். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த குறிப்பிட்ட காலம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. குறித்த நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தவணை முடியும். அதற்கு பின்னால் எந்த கைசேதமும் பயனளிக்காது. நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பகுதியிலே எதனில் நாங்கள் இந்த காலத்தை செலவழிக்க வேண்டும், இந்த நேரத்தை நாங்கள் எதனில் செலவழிக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து நாங்கள் செலவழிக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அவனுடைய வயதை, அவன் வாழுகின்ற காலத்தின் பெருமதியை உணர்ந்து வாழ வேண்டும். உணராமல் வீணடித்து வாழ்வானாக இருந்தால் அவனுக்கு அழிவை தவிர வேறென்றும் கிடையாது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த விடுமுறை நாட்களை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான். விடுமுறை என்று வந்துவிட்டால்
அந்த நாட்களிலே அல்லாஹுவின் கடமைகளை நாங்கள் விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. விடுமுறை என்று வந்தாலும் நாங்கள் அல்லாஹு தாலாவை வணங்குகின்ற மக்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்கின்ற மக்களாக விடுமுறையை நாங்கள் மாறிவிடக் கூடாது. தொடராக எங்களது வாழ்க்கையை முழுக்க ஒரு இபாதத், எங்களது வாழ்க்கை முழுவதும் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுகின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே விடுமுறை என்று ஒன்று வருகின்ற பொழுது அல்லது சுற்றுலா என்று ஒன்று வருகின்ற பொழுது அல்லாஹுக்கு மாற்றமாக நடைபெற முடியும் என்று நாங்கள் சிந்தனை செய்து அல்லாஹுவை மறந்து நாங்கள் செயற்படக்கூடாது. பிள்ளைகளின் விடயத்திலே நாங்கள் இந்த விடுமுறை நாட்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்கு செல்கிறார்கள், எங்கு போகிறார்கள், யாருடன் பேசுகிறார்கள், எப்படி அவர்களின் நடவடிக்கைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் இந்த விடுமுறை நாட்களிலே மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா நாளைய மறுமை நாளையிலே நாங்கள் செலவழித்த இந்த காலத்தை பற்றியும் எங்களது நேரத்தை பற்றியும் கேட்க இருக்கின்றான். வெறுமனே ஹதீஸ்கள் அல்ல, உண்மையில் நடக்க இருக்கின்ற சம்பவங்கள். அல்லாஹு தஆலா எங்களை அவன் முன்னால் வைத்து கேட்க இருக்கின்ற கேள்விகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலன் தஸூல கதம அப்தின் யௌமல் கியாம ஹத்தா யுஸ்அல அன் அர்பைன். நாலு விடயங்கள் சம்பந்தமாக மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா கேட்கின்ற கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற வரையில் எங்களுடைய கால்கள் நகரமாட்டாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்ற அந்த சந்தர்ப்பம், அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் நிற்கின்ற அந்த சந்தர்ப்பம் கண்களால் நினைத்து பார்க்க முடியாது. அன் ஷபாபி ஃபீமா அப்னா, உங்களது வாலிபத்தை நீங்கள் எதிர் செலவழித்தீர்கள். வான் உம்ரி வான் உம்ரி ஃபீமா அபலா, உங்களது வயதை நீங்கள் வயதை எதில் நீங்கள் செலவழித்தீர்கள். வான் மாலிஹி மின் அயன தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகா, நீங்கள் சொத்துக்களை எங்கிருந்து சம்பாதித்தீர்கள். சம்பாதித்தது மாத்திரம் இல்லாமல் அதனை எங்கே செலவழித்தீர்கள். வாங் இல்மிஹி மாதா மிரபி, நீங்கள் கற்ற அறிவை என்ன செய்தீர்கள், அதன் மூலமாக என்ன அமல் செய்தீர்கள். அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் நிற்கின்ற அந்த சந்தர்ப்பம், அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் நிற்கின்ற அந்த சந்தர்ப்பம் கால்கள் நகரமாட்டாது. அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் நாங்கள் எந்த ஒரு திரையும் இல்லாமல், எந்த ஒரு ஆடையும் இல்லாமல், அண்ணன் தம்பி வித்தியாசம் இல்லாமல், தாய் தந்தையர்கள் வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹு தஆலாவுடைய கேள்வி கணக்குக்காக வேண்டி நிற்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா இந்த நான்கு கேள்விகளையும் கேட்டிருக்கின்றான். வெறுமனே கேள்விகள் அல்ல. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பங்களை பற்றி கேட்க இருக்கின்றான். நாங்கள் கடந்து விட்டோம். அது அநேகமான சகோதரர்கள் 30-40 வயதுகளை கடந்து விட்டோம். எஞ்சியிருக்கின்ற காலப்பகுதி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு மூமினுடைய வாழ்க்கை, ஒரு இப்னு ஆதம் ஆதமுடைய மானுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே 60-70 இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். பெரும்பாலும் ஒரு சிலர் இதனை விட்டும் கூடலாம் அல்லது குறையலாம். எனவே 60-70 இடைப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் 30-40 தாண்டிவிட்ட எங்களுக்கு கூடிப்போனால் இன்னும் ஒரு 20-25 வருடங்கள். இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்திருக்கின்றோமா, அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டானா, நாங்கள் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, அல்லது வெறும் கண்துடைப்பாக எங்களது அமல்கள் இருந்து கொண்டிருக்கின்றனவா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த நாலு கேள்விகளுக்குமான கேள்விகளை நாங்கள் எங்கள் மனதுக்குள்ளால் கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய வாலிபத்தை நாங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி பயன்படுத்தினோமா, அல்லது இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தினோமா,
எங்களது வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் எங்களுடைய சம்பாதிப்புகள் ஹலாலாக இருக்கின்றனவா? நாங்கள் சம்பாதித்த அந்த பணங்களை ஹலாலான முறையிலே செலவழிக்கின்றோமா? நாங்கள் கற்றிருக்கின்றோமா? அந்த கற்ற அறிவை வைத்து நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்ற கேள்விகளுக்கான விடைகளை எங்களது அடிமனதிலே ஆழமாக நாங்கள் கேட்டு எங்களை நாங்கள் மீள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கேள்விகளுக்கான பதில்களை சொல்கின்ற மக்களாக, இலேசான முறையிலே நல்ல பதில்களை சொல்கின்ற மக்களாக அனைவரும் ஆக்கிரொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக எங்களுக்கு பல ஹதீஸ்களிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நிஹ்மதானி மக்பூன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். அதே போன்றுதான் மனிதர்கள் அநேகமானவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள், விளங்காமல் தன்மையாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் சம்பந்தமாக, அது என்ன இரண்டு சந்தர்ப்பங்கள்? அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். அல்லாஹு தஆலா நோய் இல்லாமல் ஒரு உடலை கொடுத்திருக்கின்றான் என்றால் அது பெரும்பாக்கியம். அந்த நோயோடு நோய் இல்லாத இருக்கின்ற பொழுது அதனுடைய பெருமதியை விளங்கிக் கொள்வதில்லை. வல்ஃபராக ஓய்வு நேரம் இருக்கின்ற பொழுதும் அதனுடைய அந்த ஓய்வு நேரத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதில்லை, அந்த நியமத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் இதிலே ஜஹுலோடு மடமை தன்மையில் இருக்கிறார்கள், அதனை விளங்காத முறையில் இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை புத்தியுடையவர்கள், அல்லாஹை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக ஒரு நாளும் வீணடிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நிமிடமும் நான் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுவை பயப்படக்கூடிய மக்கள் நடப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, குத்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், ஐந்து விடயங்கள் நடப்பதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஷபாபக கபல ஹரமி, உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்கள் வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வஸிஹதக கபல சகமி, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வகைனாக கபில பக்ரி, உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கஷ்டம் செல்வங்கள் உங்களை விட்டு போவதற்கு முன்னால் உங்களது செல்வத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வஃபராக கபில சுகுலி, நீங்கள் வேலையில் ஆடுவதற்கு முன்னால் உங்களை வேலைகள் வந்து உங்களை சூடுவதற்கு முன்னால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் மௌத்திற்கு முன்னால் உங்களது வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, வாழ்க்கையில் நாங்கள் சொத்துக்கள் சேர்ப்பது தப்பு கிடையாது, திருமணம் முடித்து சந்தோஷமாக இருப்பது தப்பு கிடையாது, சுற்றுலாக்கள் செல்வது தப்பு கிடையாது, ஏனைய சந்தோஷமான விடயங்களில் குடும்பத்தில் ஏற்படுத்துவது தப்பு கிடையாது. ஆனால் இவை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலாவுக்கு பொருத்தமானவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். திருமணம் என்ற பெயரிலே அல்லாஹு தஆலாவுக்கு மாற்றமாக நடைபெறுகின்றது என்றால் அந்த திருமணத்தை நாங்கள் நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ் மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும், அந்த திருமணத்திலே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நாளையோ இன்றோ அடுத்த நிமிடமோ நாங்கள் இறையடி செய்ய இருக்கின்ற நாங்கள். எனவே அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தால் கூட அல்லாஹுவின் நாட்டுப்படிதான் விடுகின்றன. இனி ஒரு சின்ன ஒரு விடயமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அது சம்பந்தமாக கேட்டிருக்கின்றான். நாங்கள் சிறியதாக நினைப்போம், ஆனால் அதையும் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றான். எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் இறைவனை பயந்து நல்ல மக்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் செய்வது தவறா பிழையா சரியா இது இஸ்லாத்துக்கு முரணாக அமைந்துள்ளதா என்பதை சிந்தித்து நாங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாடினால் அவர்களால் முடியாது, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல். உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு கொண்டே தர வைத்தாலும் முடியாது, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல். எனவே எங்களுக்கு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, எமக்கு நாம் தான்.
எமக்கு நான் தான் என்பதை அடிமனதில் ஆழமாக பதிந்து கொண்டு வேறு யாருக்காக நாங்கள் வாழ தேவையில்லை, நாங்கள் எங்களுக்காக, எங்களது கபருக்காக எங்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் வாழுவோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசை வைக்க வேண்டும். அந்த ஆசை வைக்கின்ற பொழுதுதான் ஏனைய விடயங்கள் எங்களுக்கு துச்சமாக போகும். அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம் வேண்டும் என்று நாங்கள் விரும்பி ஆசைப்பட்டு வாழுகின்ற பொழுது ஏனைய விடயங்களின் பால் நாங்கள் நெருங்க மாட்டோம், ஹராத்தின்பால் நெருங்க மாட்டோம். பாவங்கள் செய்வதிலிருந்து நாங்கள் பொறுமையாக இருப்போம். பாவங்கள் செய்வதை கண்டால் நாங்கள் அதனை விட்டும் தூரமாகவும் அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை நாங்கள் விரும்பினார். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாளைய மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டமாக எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.